எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் என்ன பார்க்க போனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. டெய்லியுமே நம்ம வெஜிடபிள்ஸ் சமையல் டெய்லியுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்த நம்ம இன்னும் வந்து ஹைஜீனிக்காக இன்னும் க்ளீனாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதில் நான் யூஸ் பண்ணுற மெத்தட் என்னென்னன்றத பார்க்கலாம். ஃப்ரூட்ஸுங்க, இது வந்து நாக்பூர் ஆரஞ்சுன்னு சொன்னாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தாங்க இருக்கும், ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 1 ஹவர் வந்து வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நல்லாவே அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அலசலைன்னா நம்ம சாப்பிடும்போது அதில் சின்ன சின்ன டஸ்ட் நம்ம கையில் இருக்கும், நமக்கே தெரியாமல் நம்ம கண் மூக்கு எல்லாம் நம்ம தொட்டுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கைங்களை கழுவுவதோட ஃபஸ்ட்டு பழத்தை நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருது பெஸ்ட்டாக தோணுச்சு. அந்த மாதிரி வந்து நல்லா ஒரு 1 ஹவர் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலியை வந்து நான் அடிக்கடிக்கு வந்து குக்கிங்கில் யூஸ் பண்ணுறேன். அதில் நிறைய நல்ல ரிச் ப்ரோட்டீன் இருக்குது, நல்ல நிறைய நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதை வந்து நான் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி தாங்க, ஒரு கல் உப்பு இல்லைனா மஞ்சள் அந்த மாதிரி வந்து வாட்டரில் போட்டு நான் இப்போ வந்து கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன விஷயங்க, ஒரு பாசிட்டிவாக இருக்கணும்னு ஏன் சொல்லியிருக்காங்க பெரியவங்க, நல்ல சிந்தனைகளை சிந்திங்க அப்படின்னு எதுக்காக நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய சிந்தனை வந்து மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை தான் நம்மளுடைய சிந்தனைகளை வந்து மாற்றிடும். ஒரு நல்ல பாசிட்டிவ் திங்கராக இருந்தோம்னா நம்மளுடைய பிரெயினோட டிசைன் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குங்க. நம்மளுடைய திங்கிங் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ரைட்டாக இருக்கலாம், ராங்காக இருக்கலாம். நம்மளுடைய மூளை வந்து நம்மளுடைய சிந்தனையை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் ராங்காக ரைட்டாக வச்சுக்கிறது அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. பாசிட்டிவான திங்கிங்கை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சி பாசிட்டிவாக யோசிச்சோம்னா அதுக்கு ரிலேட்டடாகவே நம்மளுடைய மூளை வந்து செயல்படும். நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவான கோபம், ஜெலசி, எப்போ பார்த்தாலுமே ஒரு ஈகோ, ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா அதுக்கு ரிலேட்டடாகவே யோசனைகள் வந்து பிறந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய மூளையில். அது வந்து நம்மளை நிம்மதி இல்லாமல் பண்ணிடும், சரியாக தூங்க முடியாது, சரியாக நல்ல ஒரு ஆரோக்கியமான பர்சனாக இருக்க முடியாது. அப்படின்றதுக்காக தான் நல்ல சிந்தனையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நல்ல திங்கர் அப்படின்றது மற்றவங்களுக்காக இல்லைங்க, நமக்காக அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சிந்தனை தான் நம்மளுடைய லைஃப்பை டெவலப் பண்ணும். ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுங்க, அதனால நான் ஷேர் பண்ணேன். சரி, அடுத்தது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நான் வந்து நான் நெல்லிக்காய், தக்காளி, மரவள்ளி, இந்த குச்சி வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மக்காசோளம், வாழைக்காய், இது வந்து நான் வாங்கிட்டு வந்தேங்க. இப்போ வாங்கிட்டு வந்ததை நம்ம எப்படி ஒரு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு இதில் வந்து ஒரு 4-5 டைப்பை நம்ம வாஷ் பண்ணலாங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடு வந்து கல் உப்பு போட்டு ஒரு 1/2 ஹவர் கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தண்ணி நல்ல வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்காக நான் கல் உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த சோடா மாவுங்க. இந்த சோடா மாவும் அதே மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மஞ்சள், நம்மளுடைய பழைய மெத்தடில் கல் உப்பும் மஞ்சளும் எப்போவுமே நம்ம லைஃப்பில் இருக்கும். மஞ்சள் போட்டும் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வினிகருங்க, இந்த வினிகரில் நிறைய ஃப்ளேவர்ஸ் வருது. நான் சில்லி வினிகர் வச்சுட்டு இருக்கேன். இது எதுக்காக வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி சிங்க்கு க்ளீனிங்க்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் க்ளீனிங்க்கு ரொம்ப க்ளீன் பர்பஸுக்காக தான் நான் அந்த வினிகரை யூஸ் பண்ணுறேன். ஃபுட்டில் நான் யூஸ் பண்ணுறது இல்லை, அதுக்காக நான் வந்து வினிகர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் எந்த மெத்தடில் யூஸ் பண்ண போகிறேன்னா, கல் உப்பு தாங்க எனக்கு பெஸ்ட்டு. கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், கல் உப்பும் கொஞ்சமாக அந்த பேக்கிங் சோடாவையும் போட்டுடுறேன். இதில் இன்னொரு விதம் என்னென்னாங்க, வார்ம் வாட்டர். வார்ம் வாட்டர் வச்சு கல் உப்பு போட்டு இது பண்ணுறதுன்றது இன்னுமே இதுவாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி போடும்போது வெஜிடபிள்ஸை வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து ஒரு சீக்கிரமாகவேங்க எடுத்து, ஏன்னா வார்ம் வாட்டர் அப்படின்றது எல்லா வெஜிடபிள்ஸுக்கும் வந்து சூட் ஆகாது. அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நமக்கு எந்த ஒரு பயம் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இருக்கோ அதில் அப்படின்றது இல்லாமல் ஒரு க்ளீனாக இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து எங்கே லாங்லேருந்து வருது, எல்லாரோட கைப்படும், நிறைய பேர் வந்து எடுத்து பார்த்து செய்வாங்க. அதில் டஸ்ட் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், இப்போ இருக்கிற கிருமிங்க என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர வெஜிடபிள்ஸ், நம்ம ஃபேமிலியில் எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா ரொம்ப ஒரு ஹைஜீனிக்காக சமைக்கணும், க்ளீனாக செஞ்சுக்கணும் அப்படின்னும் போது ஒரு 5 நிமிஷம் வேலை தாங்க இது. இதை நம்ம பண்ணிட்டோம்னா யூஸ் பண்ணும்போது நிம்மதியாக ஓரளவுக்கு எல்லாமே
மருந்துங்க வந்து எல்லாத்துலேயுமே போட்டு இருக்காங்க. அந்த மருந்துங்க வந்து இந்த மாதிரி தக்காளிக்கும் மற்ற வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதுக்கெல்லாம் வந்துங்க மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுன்றது நிறைய. அது எதுக்காகனா அந்த ஷைனிங் வரணும், லாங் லைஃப் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மருந்து தெளிக்கிறது நிறைய இது யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம வந்து சில காய்கறிகளுக்கு வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் மருந்து. இப்போ வாழைக்காய் இந்த மக்காச்சோளம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற விஷயம் காய்கறிகள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி இதுக்கெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம வந்து இந்த மேலே இருக்கிற அவங்க தெளிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மேலே இருக்கிற இது போகணும்னா நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி இந்த வாட்டரங்களெல்லாம் நான் சொன்ன வாட்டரங்களெல்லாம் நம்ம போட்டோம்னா அந்த மேலே இருக்கிற மருந்துன்றது நம்ம உடம்புக்கு போகாமல் நம்ம ஓரளவுக்கு 80% நம்மளை வந்து நம்ம ஃபுட்டை வந்து நம்ம ஒரு நல்ல ஃபுட்டாக சாப்பிடலாம். பிடிச்சவங்க ட்ரை பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நன்றி.